மரணங்களால ஊர் மக்களே ரொம்ப பீதியா இருக்காங்க. அதுக்கப்புறம் யாரும் காதலிச்சு கல்யாணம் பண்றதே கிடையாது. இந்த சந்திர அண்ணன் பேயா சுத்துதா, இவளை நம்ம எல்லாரும் வெளியே வெளியேறி விரட்டணும் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் என்கிட்ட கூட ரூவா கேட்காங்க. ஆனால் அந்த தெரிஞ்ச என்ன நமக்கு தெரிஞ்ச பொண்ணே பேயா சுத்துதுன்னு சொல்லும் பொழுது அதை விரட்டுறதுக்கு பண்ணாமட்டே பணம் கேட்கும்போது இவெல்லாம் ஊரே சேர்ந்து செய்யும்போது நானும் ஒத்துக்கிட்டேன். சந்திராவை காதலிச்சு ஏமாத்தின அந்த பையன் கல்யாணம் அடுத்த ஒரு கல்யாணத்துக்கு ரெடியாகி பத்திரிக்கையெல்லாம் வைக்கிறதுக்கு போகும்பொழுது இறந்து போயிருந்தான். அதுக்கு ஒரு வாரம் கழித்து அவள் அப்பாவும் இறந்து போயிருந்தான். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய வேலூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் காதலனால் ஏமாற்றப்பட்ட ஒரு பெண் துஷ்ட ஆன்மாவின் அதிபயங்கர அமானுஷ்ய உண்மை சம்பவத்தை தாங்க பார்க்க போகிறோம். இப்போதும் கூட அந்த ஒட்டுமொத்த கிராமத்திலும் ஒரு காதல் திருமணம் கூட நடைபெறாத அளவிற்கு சாபம் விட்டு அந்த பெண் துஷ்ட ஆன்மா அந்த கிராமத்தில் உலாவரும் அந்த மிரட்டல் தோணியோடு நடக்கக்கூடிய அனைத்து சம்பவங்களையுமே இன்றைய காணொலியில் முழுமையாக பார்க்கலாங்க. எப்போதும் போல நம்ம சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோக்களும் எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்குமோ அதைவிட பல மடங்கு அதிகமாக இன்றைய காணொலியும் இருக்க போதுங்க. நீங்கள் நம்ம சேனலினுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே தமிழ்நாட்டினுடைய வேலூரிலிருந்து பெங்களூர் போகக்கூடிய அந்த நெடுஞ்சாலைக்கு அருகாமையில் தாங்க அந்த கிராமம் அமைந்துள்ளது. அந்த கிராமம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அமைதியான அழகான கிராமமாக தாங்க இருந்தது. ஆனால் தற்போது மாலை 6 மணிக்கு மேல் ஒரு வீட்டினுடைய கதவும் கூட திறக்கப்பட்டிருக்காதுங்க. எல்லா கதவுகளும் மூடப்பட்டு அடுத்த நாள் காலை விடிந்த பின்பு தான் கதவுகளையே திறக்கிறாங்க. ஆனால் சமீப காலகட்டமாக அந்த கிராமத்தில் வாழ்ந்த ஒரு இளம் பெண் தூக்கு போட்டு இறந்த பின்பு தான் அந்த ஒட்டுமொத்த கிராமமும் பேய் பயத்தினால மிரண்டுட்டு இருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த கிராமத்தில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு முனியாண்டி அப்படிங்கிற ஒரு விவசாயி இருந்திருக்காருங்க. அவருக்கு மொத்தம் 4 மகள்கள் இருந்திருக்காங்க. இந்த 4 மகள்களில் 3வது மகளினுடைய பெயர் தாங்க இந்த சந்திரா அப்படிங்கிறவங்க. இந்த சந்திராவினுடைய ஆன்மாதான் தற்போது அந்த கிராமம் முழுவதும் ஆக்கிரமித்து இரவு நேரத்தில் பலம் வந்துட்டு மிரட்டிட்டு இருக்குங்க. அப்படி என்ன நடந்துச்சு, இந்த சந்திராவுக்கு நடந்தது என்ன அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கலாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முனியாண்டியினுடைய 3வது மகளான சந்திரா அப்படிங்கிறவங்க படிப்பை முடித்த பின்பு தோட்டத்து விவசாயத்தில், அதாவது முனியாண்டிக்கு வயலில் வந்து பார்த்தீங்கன்னா உதவி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது டெய்லியுமே வயலுக்கு போகக்கூடிய இந்த சந்திரா யதார்த்தமாக ஒரு நாள் அந்த ஊரினுடைய பண்ணையார் மகனோடு அறிமுகமாகுதுங்க. அதற்கு பின்பு அவங்க 2 பேருக்குமே காதல் மலர ஆரம்பிக்குதுங்க. இந்த காரணத்தினால சந்திரா மற்றும் பண்ணையாரினுடைய மகன் 2 பேருமே ஊரினுடைய எல்லைப்புறம் மற்றும் மக்கள் நடமாட்டம் இல்லாத வயல்வெளிகளில் சந்தித்து தன்னுடைய காதலை வெளிப்படுத்திட்டு இருந்திருக்காங்க. இருவரும் ஒருவருக்கொருவர் உயிராக காதலிச்சுட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் அந்த கிராமத்தினுடைய பிரதான சாலையினுடைய முச்சந்தி பகுதிங்க, அதாவது கிராமத்தினுடைய எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் டேர்ன் பண்ணி ஊருக்குள்ளே போகணும், அந்த இடத்துல 2 பேரும் நின்று பேசிகிட்டு இருந்திருக்காங்க. இதை அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்துடுறாங்க. அதற்கு பின்பு அந்த ஒட்டுமொத்த ஊர் மக்களும் அந்த இருவரினுடைய காதலை பற்றி அரசல் புரசலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு பின்பு இருவரும் வெளிப்படையாகவே அந்த கிராமத்தில் அங்கங்கே சந்தித்து பேச ஆரம்பித்தாங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு நாள் சந்திராவினுடைய வீட்டிற்கே அந்த பண்ணையாரினுடைய மகன் இருசக்கர வாகனத்தில் வந்து நிற்கிறாருங்க. அப்போது அந்த பெண்ணுக்கு மல்லிகை பூவை கொடுக்கும்போது சந்திராவினுடைய அப்பா, அதாவது முனியாண்டி, யதார்த்தமாக பார்த்துடுறாருங்க. அதற்கு பின்பு பண்ணையாரனுடைய மகன்கிட்ட போயிட்டு எச்சரிக்கை விடுத்து இனிமேல் என் பெண்ணை சந்திக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாருங்க. அதற்கடுத்ததாக முனியாண்டி தன்னுடைய மகளான சந்திராவை வான் பண்ணியிருக்காருங்க. ஆனால் சந்திரா எவ்வளவு அடித்தும் கூட தன்னுடைய தந்தைகிட்ட நான் பண்ணையாரனுடைய மகனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீம்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு பின்பு அந்த இருவரும் ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த முச்சந்தி அப்படிங்கிற அந்த வளைவு பகுதியில் அடிக்கடி நின்று பேச ஆரம்பித்தாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பண்ணையார் யதார்த்தமாக அந்த வழியாக காரில் போயிட்டு இருக்கும்போது இந்த இருவரையும் பார்த்துடுறாருங்க. அதற்கு பின்பு மாலை வீட்டுக்கு வந்த பண்ணையாரனுடைய மகனை பண்ணையார் வந்து பயங்கரமாக திட்டி வான் பண்ணியிருக்காருங்க. ஆனால் பண்ணையாரனுடைய மகன் கண்டிப்பாக நான் சந்திராவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சு திமிராக பேசியிருக்காருங்க. அதற்கு பின்பு பண்ணையாருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல்
கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு மாந்திரிகவாதியை வீட்டுக்கு வர வச்சிருந்திருக்காருங்க. வீட்டுக்கு வந்த பின்பு தன்னுடைய மகனினுடைய எண்ணத்தை மாற்றணும், அந்த பெண்கிட்டிருந்து பிரிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகவாதிகிட்ட பண்ணையார் சொல்கிறாருங்க. அந்த நேரத்தில் வீட்டிலேயே ஒரு மர்மமான அமானுஷ்ய பூஜையை அந்த மாந்திரிகவாதி நடத்த ஆரம்பிக்கிறாருங்க. அந்த மந்திரவாதியை பொறுத்தளவு மாந்திரிகங்கள் மற்றும் அமானுஷ்யங்களில் கைதேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறதுங்க. அப்படி அந்த வீட்டிலேயே அந்த மாந்திரிகவாதி பூஜை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த சந்திராவும் பண்ணையாரினுடைய மகனும் வயல்வெளியில் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா சந்தித்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் சந்திராவுடன் காதலித்துட்டு இருந்த அந்த பண்ணையாரினுடைய மகனுக்கு தன்னை அறியாமலேயே அங்கிருந்து தன்னுடைய வீட்டுக்கு யாரோ மர்மமான அமானுஷ்யமான முறையில் ஈர்க்கிற மாதிரி ஃபீல் ஆயிருக்குங்க. அதற்கு பின்பு சந்திரா எவ்வளவோ இழுத்து பிடித்தும் கூட அந்த பண்ணையாரினுடைய மகன் அந்த இடத்தை விட்டு வேகமாக தடுமாறிக்கொண்டே வீட்டை வந்து சேர்றாருங்க. வீட்டை வந்து சேர்ந்த உடனே அந்த மாந்திரிகவாதியினுடைய முன்னாடி போயிட்டு அந்த பண்ணையாரினுடைய மகன் உட்கார வைக்கப்படுறாருங்க. அதற்கு பின்பு சில அமானுஷ்யமான பூஜைகளை அந்த பண்ணையாரினுடைய மகனுக்கு செஞ்சுட்டு அந்த மாந்திரிகவாதி கேரளாவை நோக்கி போயிடுறாருங்க. அந்த பூஜை நடத்தப்பட்ட அடுத்த நாளிலிருந்து அந்த பண்ணையாரினுடைய மகனுடைய பிஹேவியர் மற்றும் நடவடிக்கைகள் எல்லாமே மாற ஆரம்பிச்சிச்சுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த நாளிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டம் சந்திராவை பார்ப்பதற்காக இந்த பண்ணையாரினுடைய மகன் போகவே இல்லைங்க. சந்திரா டெய்லியுமே தன்னுடைய காதலனை எதிர்பார்த்து எப்போதும் பார்க்கக்கூடிய அந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஒரு வார காலகட்டம் தன்னுடைய காதலன் வராத காரணத்தினால ஒரு நாள் ரொம்ப கோபப்பட்டு அழுதுகிட்டே பண்ணையாரனுடைய மகனை ஊருக்குள்ளேயே இருசக்கர வாகனத்தில் போகும்போது சந்திரா தடுத்து நிறுத்துறாங்க. தடுத்து நிறுத்தினதுக்கு பின்பு தன்னுடைய காதலனை நோக்கி, நீ ஏன் என்னை பார்க்க வரல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டு அழுதுருக்காங்க. அப்போது பண்ணையாரனுடைய மகனுக்கு இந்த சந்திரா யார் அப்படின்னே தெரியலிங்க. அந்த மாந்திரிக பூஜை மூலியமாக அந்த பண்ணையாரனுடைய மகனுக்கு சந்திராவினுடைய அந்த காதல் மற்றும் என்ன ஓட்டங்களை எல்லாத்தையுமே மாந்திரிகத்தின் அடிப்படையில் நீக்கி விட்டாருங்க. இந்த காரணத்தினால சந்திராவை பார்த்துட்டு, உன்னை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிருக்காருங்க. அதற்கு பின்பு சந்திராவுக்கு ஒன்றுமே புரியலிங்க. என்னடா இப்படி சொல்கிற, நான் உன்னை லவ் பண்ணேன், நம்ம 2-3 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கோமேன்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கதறி அழுதுருக்காங்க. ஆனால் அந்த கேரள மாந்திரிகவாதியினுடைய பூஜையின் பவர்னால சந்திரா யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணையாரினுடைய மகனுக்கு தெரியவே இல்லைங்க. அதற்கு பின்பு சந்திராவுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியலிங்க. வீட்டுக்கு போயிட்டு தன்னுடைய காதலன் தான் யாருன்னே கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுருக்காங்க. அதற்கு பின்பும் கூட சந்திரா அதை விடவே இல்லைங்க. டெய்லியுமே தன்னுடைய காதலன் இருசக்கர வாகனத்தில் போகும்போது குறுக்காட்டி பிரச்சனைகள் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு நாள் அந்த காதலனுடைய இருசக்கர வாகனத்தை குறுக்காட்டி இந்த சந்திரா பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக பண்ணையார் அதை பார்த்துட்றாருங்க. அந்த நேரத்தில் தன்னுடைய மகன் போனதுக்கு பின்பு பண்ணையார் வந்து அந்த சந்திரா கிட்ட வந்து மிரட்டி வான் பண்ணியிருக்காருங்க. உன்னுடைய குடும்பத்தையே அழிச்சிருவேன், மரியாதையாக என் பையனை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காருங்க. இதை எல்லாமே அந்த ஊர் மக்கள் நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போது இந்த பெண் என்னுடைய காதலனை அமானுஷ்யம் மற்றும் மாந்திரிக பூஜைகளை செய்து யாருன்னே தெரியாத அளவுக்கு பண்ணிட்டீங்க, இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா? ஊரில் யாராவது காதலிச்சாங்க அப்படின்னா அந்த காதல் திருமணத்தை நடத்துறதே நீங்கள் தான், ஆனால் உங்களுடைய மகன் என்னை காதலிக்கிறத மட்டும் ஏன் நிராகரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தாங்க. இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள் நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்த நாள் பண்ணையாரனுடைய மகன் போகும்போது அந்த வாலிபர்கள் அதாவது இளைஞர்கள் குறுக்காட்டி சந்திராவுக்கும் அவருக்கும் இருந்த காதல் விஷயங்களை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஆனால் எவ்வளவோ சொல்லியும் கூட அந்த பண்ணையாரனுடைய மகனுக்கு சந்திரா தன்னுடைய காதலி தான் அப்படின்னு சொல்லிட்டு புரியவே இல்லைங்க. அதற்கு பின்பு இந்த பண்ணையார் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த சந்திராவை விட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த மாந்திரிகவாதியை வீட்டுக்கு வர வைக்கிறாருங்க. வீட்டுக்கு வர வைத்த அந்த மாந்திரிகவாதி சந்திராவை மனதில் வைத்து கொண்டு சில பூஜைகளை செய்ய ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி சந்திராவை நினைத்து செய்யப்பட்ட அந்த பூஜைக்கு பின்பு அந்த பெண்மணியினுடைய சித்தம் கலங்கி போய் பைத்தியக்காரி மாதிரி அந்த ஊருக்குள்ளே சுத்த ஆரம்பித்தாங்க. இப்படி இருக்கும்போது அந்த சந்திராவினுடைய அப்பாவான முனியாண்டி எவ்வளவோ முயற்சி செய்தும் கூட அந்த பெண்ணை நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு வரவே முடியலைங்க. அதே காலகட்டத்தில் அந்த சித்தம் கலங்கி ஊருக்குள்ளே பைத்தியக்காரி மாதிரி சுத்திட்டு இருந்த அந்த சந்திரா 3 முறை தற்கொலை செய்ய முயற்சி செய்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்களுடைய குடும்பத்தார்கள் அந்த பெண்ணை காப்பாற்றிடுறாங்க. 4வது முறை தன்னுடைய வீட்டில் யாருமே இல்லாத போது தூக்கு மாட்டி அந்த பெண்மணி இறந்து போயிடுறாங்க. அந்த பெண்ணினுடைய இறப்புக்கு பண்ணையாரனுடைய மகனுடைய ஃப்ரெண்ட்ஸும் கூட வந்திருந்தாங்க. ஆனால் பண்ணையாரனுடைய மகன் அந்த பெண்ணை பார்ப்பதற்கு சரளத்தை பார்ப்பதற்கும் கூட வரலிங்க. சித்தியம் பிடிச்சி 3-4 டைம் சூசைட் அட்டம்ப்ட் வேறு பண்ணிவிட்டு அப்போல்லாம் வீட்டில் காப்பாற்றிட்டாங்க. அப்போது கடைசியாக ஒரு தடவை அந்த பொண்ணு சூசைட் அட்டம்ப்ட் பண்ணும்போது அந்த பொண்ணு வந்து இறந்துட்டு
இறந்தது கூட நாங்கள் கூட போனோம், அவனா வரவே இல்லை, இறந்த வீட்டுக்கு கூட அவன் வரலை. அவன் எதுவுமே அதை பற்றி பெருசாக வந்து நினைக்கலை. யாரோ கால் இறந்துருக்குன்னு அவன் நினச்சானே தவிர வேறு அவன் எதுவுமே நினைக்கலை. இப்படி இறந்த பின்புதான் அந்த ஊருக்குள்ளே அதிபயங்கிற அமானுஷ்யங்களும் மர்மங்களும் நடக்க ஆரம்பிச்சிச்சுங்க. அதற்கு பின்பு சில மாதங்கள் கழித்து அந்த பண்ணையாரனுடைய மகனுக்கு திருமண ஏற்பாடை அவங்க அப்பா செய்ய ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி திருமண ஏற்பாடு செய்த பின்பு பத்திரிக்கையை எடுத்துட்டு பண்ணையாரனுடைய மகன் பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய கிராமங்களில் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இரவு 7 மணிக்கு ஒரு நாள் ஊருக்குள்ளே வந்திருக்காருங்க. ஊருக்குள்ளே வரும்போது இருவரும் சந்திக்கக்கூடிய அந்த கிராமத்தினுடைய பிரதான சாலையினுடைய ஒரு பகுதி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த முச்சந்தி வளைவு ரோடு. அந்த வளைவு ரோடு பக்கத்தில் மர்மமான முறையில் இந்த பண்ணையாரனுடைய மகன் இறந்து கிடந்திருக்காருங்க. இதை பார்த்த அந்த ஊர் மக்கள் எப்படி இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வரைக்கும் தீர்க்க முடியாத மர்மமாக தாங்க இருக்குது. அந்த பண்ணையாரனுடைய மகன் இறந்த கரெக்டாக ஒரு வார காலகட்டத்தில் அவங்களுடைய அப்பாவும் அதே இடத்துல மர்மமான முறையில் இறந்துருக்காருங்க. கொஞ்ச நாள் ஆன பிறகு இவனுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கும்போது கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பத்திரிக்கை எல்லாமே அடிச்சிட்டாங்க. அந்த டைமில் இவன் வந்து இறந்துட்டான். எப்படி இறந்தாங்கிறது வந்து இவன் வந்து யாருக்குமே தெரியாது எங்கள் ஊரில். ஆனால் இறந்துட்டான். இதை வந்து எங்களாலே தாங்கிக்கிட முடியல கொஞ்ச நாளைக்கு. அது வந்து அப்படியே முடிஞ்சிட்டு அதுக்கடுத்து எண்ணி ஒரே வாரத்தில் வந்து அவங்க அப்பாவும் அதே முச்சந்தியில் இறந்தார். அது வந்து எங்களுக்கு என்னால் வரைக்கும் எப்படின்னே தெரில. ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க. இப்போ வந்து அவங்க குடும்பமே இல்லாமாயிட்டு. இதையெல்லாம் பார்த்த அந்த கிராம மக்களுக்கு அதற்கு பின்புதான் பேய் பயம் தொற்றியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறதுங்க. இந்த நிகழ்வு நடந்த பின்பு அந்த ஒட்டுமொத்த கிராமவாசிகளும் சந்திரா அப்படிங்கிற அந்த காதலால் ஏமாற்றப்பட்ட பெண்ணினுடைய ஆன்மாதான் இந்த விஷயங்கள் அனைத்தையும் செய்து இந்த இரண்டு பேரையும் சொன்ன மாதிரியே பழி வாங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களில் அந்த இளம் பெண்ணினுடைய ஆன்மா வீதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தம் கலங்கி பைத்தியக்காரி மாதிரி ஒரு டைம் சுற்றி இருந்தாங்க இல்லையா, அதே உருவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மர்மமான அமானுஷ்யமான ஆவி மாதிரி சுற்றிட்டு இருந்திருக்காங்க. இதை அந்த ஊர் மக்களில் நிறைய பேர் பார்த்துட்டு தான் மாலை 6 மணிக்கே தன்னுடைய வீட்டினுடைய கதவை மூட ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னை காதலித்து ஏமாற்றிய காதலனையும் அவங்களுடைய அப்பாவையும் பழிதீர்த்த அந்த இளம் பெண்ணினுடைய ஆன்மா அதற்கு பின்பு அந்த கிராமத்தாரையும் விட்டு வைக்கல அப்படின்னே சொல்லலாங்க. இந்த நிகழ்வுக்கு பின்பு அந்த கிராமத்தில் ஒரு காதல் திருமணம் கூட நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறதுங்க. அப்படி அந்த கிராமத்தில் யாராவது இருவர் காதலிச்சாங்க அப்படின்னா ஒன்றா அந்த காதலன் இறந்து போயிடுறாருங்க, அல்லது காதலி இறந்து போயிடுறாங்க. இதுவரைக்குமே அந்த கிராமத்தில் பெற்றோர்கள் பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் மட்டும்தாங்க நடந்துட்டுருக்கு, காதல் திருமணம் அப்படிங்கிறது அந்த கிராமத்தில் நடக்கவே இல்லைங்க. இதற்கு காதலால் ஏமாற்றப்பட்ட அந்த சந்திராவினுடைய சாபம் தான் இந்த கிராமத்தை இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதும் கூட அந்த கிராமவாசிகள் சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கு பின்பு இந்த சந்திராவினுடைய ஆவியை அந்த கிராமத்திலிருந்து எப்படியாவது விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒட்டுமொத்த கிராமவாசிகளும் தங்களுடைய சொந்த பணத்தை போட்டு ஒரு மாந்திரிகவாதியை கூட்டு வந்திருக்காங்க. அப்படி வந்த அந்த மாந்திரிகவாதி சில அமானுஷ்யமான பூஜைகளை அந்த ஊர் மக்கள் முன்னாடி செஞ்சுட்டு பணத்தை வாங்கிட்டு அந்த பேயை விரட்டிட்டு உங்களுடைய கிராமத்துக்கு இனிமேல் எந்தவித பயமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. ஆனால் அதற்கு பின்பும் கூட அந்த கிராமத்தில் சந்திராவினுடைய ஆவி வளம் வந்துட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதும் அந்த கிராமவாசிகள் சொல்லிட்டு தாங்க இருக்காங்க. இந்த சந்திரா இன்னும் பேயா சுத்துதா, இவளை நம்ம எல்லாரும் வெளியே வெளியேறி விரட்டணும் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் என்கிட்ட கூட ரூவா கேட்காங்க. ஆனால் அந்த தெரிஞ்ச என்ன நமக்கு தெரிஞ்ச பொண்ணே பேயா சுற்றுதுன்னு சொல்லும் பொழுது அதை விரட்டுறதுக்கு பண்ணாமட்டே பணம் கேட்கும்போது இவெல்லாம் ஊரே சேர்ந்து செய்யும்போது நானும் ஒத்துக்கிட்டேன். கிராமத்துக்காரங்களாம் பார்த்த ஒரு மந்திரவாதி என்ன சொல்லுவார், நான் வெளியே அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு ரூபாய் பிடிங்கிட்டு ஜனங்கள்கிட்டருந்து ரூபாய் வாங்கிட்டு போய். இந்த நிகழ்வுகள் எல்லாமே அந்த ஊரில் தற்போதும் கூட பேசப்படக்கூடிய ஒரு நிகழ்வு தாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த துர் சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட அந்த பண்ணையாரும் சரி, அந்த பண்ணையாரினுடைய மகனும் சரி, அந்த சந்திரா எல்லாத்தையுமே அந்த கிராம மக்கள் இப்போது வரைக்கும் மறக்கவே முடியல. இது இந்த தற்போதைய காலகட்டத்தில் நடந்த நிகழ்வு தான். எங்களுடைய கிராமத்திற்கு என்னதான் விடிவு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் பேய் பயத்தோடு அந்த கிராமவாசிகள் இப்போதும் வாழ்ந்துட்டு இருக்கிறத நினச்சா நம்மளுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. இன்றைய காணொளி உங்களுக்கு அமானுஷ்யமாகவும் த்ரில்லிங்காகவும் இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை தட்டி விட்டு முடிஞ்சால் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது போன்று மர்மமான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் மேன்மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.